முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அகழ்வாராய்ச்சி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? என்னப்பா இப்ப என்ன பார்த்தோம்? புதிய கற்காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய காலம் இரும்பு காலம். இரும்பு காலம் என்பதை இன்னொரு வார்த்தை, இரும்பு காலத்துக்கு இன்னொரு பேரு பெருங்கற்காலம். வெரி குட், பெருங்கற்காலம், பெருங்கற்படை காலம். இப்ப உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இதுவரை நம்ம கல்லுக பத்தியே பேசிட்டு வந்தோம். பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், செம்பு கற்காலம் கூட சொல்லிட்டோம். அதோட சேர்த்து இதையும் நம்ம அதே வரிசையில அந்த அதே ஃப்ளோல என்ன சொல்றோம், பெருங்கற்காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம கொஞ்சம் அந்த வார்த்தை உச்சரிக்கிறதுல எச்சரிக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் நான் சொல்லிட்டு வந்த காலம் காலம் கற்காலங்கள் எல்லாமே கல்லை ஆயுதமாக பயன்படுத்திய காலம், சரியா? ஆனா பெருங்கற்காலத்துல வந்து கல் ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. கல் என்ன பயன்படுத்துறாங்க? நினைவு சின்னமா பயன்படுத்துறாங்க. அதனால நமக்கு வேறுபாடு காட்டணுமா இல்லையா? அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னால இருந்ததுக்கெல்லாம் வந்து கற்காலன்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஆனா இரும்பு காலத்தை சொல்லும் பொழுது பெருங்கற்காலம் சொல்லக்கூடாது, பெருங்கற்படை காலம். அந்த படைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதான் வந்து அந்த சென்ஸ் வந்து சரியா வரும். இல்லைன்னா வந்து நுண்கற்காலம் சொல்லிட்டோம், மைக்ரோலித்திக்ன்றோம். மைக்ரோக்கு ஆப்போசிட் வந்து மெகா. அதே மாதிரி அதுவும் வந்து பெரிய கல்லை வச்சு ஆயுதங்களை பயன்படுத்திப்பா, பெரிய பெரிய கல்லை வச்சு ஆயுதம் பயன்படுத்திப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் வருவாங்க. அது வராம இருக்கணும்னா தமிழில் பயன்படுத்தும் பொழுது பெருங்கற்காலம் என்று சொல்றதை விட பெருங்கற்படை காலம்னு சொல்லணும். ஆகவே புரியுதுங்களா? இந்த பெருங்கற்படை காலம் தான் வந்து தமிழகத்தினுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தினுடைய இறுதி காலம். அதனுடைய தொடர்ச்சி தான், அதனுடைய முடிவு காலம் தான் வந்து வரலாற்றினுடைய தொடக்க காலம். சொல்லியல் ஆய்வுப்படி அப்பதான் எழுத்துக்களை தொடர ஆரம்பிக்குது. அதுவும் வந்து அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து அப்படியே அதுக்கு சமகாலமான சமகாலத்தில் உருவாக்கப்பட்ட சங்க இலக்கியங்களில் பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம வந்து சங்க காலத்துல நம்முடைய வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து மனிதனுடைய வரலாற்றை வந்து ஒரு ஒரு கோர்வையாஸ்ட்ரலோபித்தகஸ்லிருந்து ஆரம்பிச்சு முதல் மனிதனுடைய பேர் ஆஸ்ட்ரலோபித்தகஸ், அதுல இருந்து படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்து இப்ப இருக்கக்கூடிய இரும்பு கால மனிதனாகவும் சங்க கால மனிதனாகவும் மாறி வரக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்க. இது ஃபுல்லா இருக்கக்கூடிய படிப்பு இருக்கு பாருங்க. இதுதான் இதுதான் வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இவங்க சங்க காலங்கள் தோன்றின உடனே நாம வந்து ப்ரீ ஹிஸ்டரியை விட்டுடலாம். ஏன்னா எழுத்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற வரலாற்றை படிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இலக்கியங்கள் எல்லாம் கிடைச்சிருச்சு, இலக்கியங்கள் கிடைச்சிருச்சு. அப்புறம் வெவ்வேறு அதுக்கப்புறம் சங்க காலத்தை படிக்கிறதுக்கான சான்றுகள் என்னென்ன அதை சொல்லுங்க. முதல்ல எதெல்லாம் வச்சு நம்ம சங்க காலத்தை நம்ம படிக்கிறோம்? சங்க இலக்கியங்கள் ஒன்று மிக முக்கியமானது. அது கூட அதுக்கு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க? அது பொதுவா சொல்லக்கூடாது நீங்க. இல்ல இல்ல, அது வந்து இலக்கிய சங்க இலக்கியம் மொத்தமா முடிச்சுடுங்க. சங்க இலக்கியங்கள் பிளஸ் வேற என்னென்ன சங்க இலக்கியங்களுடைய சங்க கால மக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இருக்கக்கூடிய சான்றுகள் எல்லாம் ஒண்ணு இலக்கியங்கள் ஒரு ஒரு வார்த்தை முடிச்சுட்டீங்க. அதுக்கடுத்து வேற என்ன யோசிச்சு சொல்லுங்க. எல்லாம் இருக்குமா? சங்க காலம், சங்க மருவிய காலம் தான். அவங்கள பத்தி படிக்கணும்னா முதன்மை ஆதாரங்கள் எவை? சான்றுகள் யோசிச்சு சொல்லுங்க. ஒண்ணுதான் நீங்க படிக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் நம்பர் ஒன்னு முடிஞ்சிச்சுங்களா? அதுல நிறைய விஷயங்கள் வருது. அது உண்மையா பொய்யா என்ன கதையோட இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதை உரசி பாக்குறது என்ன? ரெண்டாவது பாயிண்ட் வந்து மிக முக்கியமானது. அயல் நாட்டவருடைய குறிப்பு, அயல் நாட்டவர் அது சமகாலத்தில் வந்து இவங்கெல்லாம் வந்து டிராவல் பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய குறிப்பு மிக முக்கியமானது. அயல் நாட்டவர் குறிப்பு ரெண்டாவது பாயிண்ட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்தது கல்வெட்டுக்களை சொல்லலாம். அது அடுத்தது வந்து மிக முக்கியமானது வந்து மூணாவது வந்து சங்க காலத்தை பொறுத்தவரை மிக முக்கியமானது. மூணாவது வந்து
நாயக்கனே சொன்ன மாதிரி இந்த சங்க இலக்கியங்கள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா, ரோமானியர்களோட அவங்க வந்து வாணிக தொடர்பு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னோமா இல்லையா, அவங்களுடைய சான்றுகள்லாம் நமக்கு கிடைக்குது. நிறைய இடங்கள்ல வந்து புதையலா வந்து காசுகள் கிடைக்குது. இந்த காசுகள் முழுக்கவே தங்க காசுகள். அவங்க எல்லாம் வந்து ரோமானிய மக்கள் இருக்கா, ரோமானிய மன்னர்கள் இருக்காங்க. அகஸ்டஸ் அப்படின்ற மன்னன் எல்லாம் ரோமானிய மன்னன், அவனுடைய காசெல்லாம் வந்து இங்க கிடைக்குது. புரியுதா? நாணயங்கள் அதுக்கு மிக முக்கியமானது வந்து நாணயங்கள். அதாவது அந்த சமகாலத்தில் வாழ்ந்த ரோமன் நாட்டு நாணயங்கள் வியாபாரத்தின் பொருட்டு இங்க கொண்டு வந்து பயன்படுத்தின அந்த நாணயங்கள் வந்து நிறைய கிடைக்குது. அது வந்து சங்க காலத்துக்கு. ஆனா அங்க வந்து ஒவ்வொரு மன்னனுக்கும் இந்த காலத்துல ஆண்டான்ற ஒரு தகவல் மிக தெளிவா இருக்கு. அதே மன்னனுடைய காசு இங்கே கிடைக்குது சம காலத்துலன்றப்ப, இதுவும் அந்த காலம் தான் சொல்லி ஈஸியாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதனால வெளிநாட்டவருடைய வணிக தொடர்பை உறுதிப்படுத்தக்கூடிய காசுகள். அதுக்கடுத்து வேற என்ன? அதுக்கடுத்து இருக்கிற மிக முக்கியமானது வந்து அவங்க சொன்ன மாதிரி கல்வெட்டுகள். அந்த சங்ககால கல்வெட்டுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி எழுதியிருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு சரிங்களா? அதாவது மதுரையை சுற்றி உள்ள சுமார் 100 இடத்துல சமண பள்ளிகள் கிடைச்சிருக்கு, சமண படுக்கைகள் கிடைச்சிருக்கு. சமண படுக்கைகள் சித்தன்னவாசல் நிறைய இடங்களில் கிடைச்சிருக்கு. சவுத்தில் நம்ம இதில் நமக்கு கிடைக்கல. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே, தருமபுரி மாவட்டத்திலேயோ எந்த ஒரு சமண கல்வெட்டோ அல்லது அந்த கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கல. அந்த சவுத்தில் நிறைய, மதுரையை சுற்றி தான் நிறைய கல்வெட்டுகள்லாம் கிடைக்குது. அவை எல்லாமே வந்து ஏறத்தாழ ஒரே செய்தியை தான் சொல்லுது. என்ன செய்தியை சொல்லுதுன்னா, யாரோ ஒரு சமண முனிவர் பேர் இருக்கும், அந்த முனிவருக்காக அங்கிருக்கக்கூடிய ஒரு மன்னனோ அல்லது ஒரு வியாபாரியோ அந்த ஊர் முக்கியஸ்தன் வந்து அந்த அவனுக்காக ஒரு படுக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பான். படுக்கைன்னா பெட்டு, அது கல் படுக்கை. படுக்கைன்னா நம்ம இது பண்ணல, கல்லையே வந்து செதுக்கி அதை பாலிஷ் பண்ணி நல்லா வளவளப்பாக்கி தலையணை மாதிரி கூட வச்சிருப்போம். ஒரு பக்கம் தலையணைக்கு மேடு இருக்கும், அப்புறம் படுக்கை இருக்கும், கரெக்டாக நீளம் வந்து ஒரு மனுஷன் படுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெட்டு எப்படி இருக்கு, இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெட்டு, அதே மாதிரியான அவன் இப்போ கல்ல செஞ்சு வச்சிருப்பான். கல்ல செஞ்சு வச்சுட்டு அந்த தலைமாட்டிலையோ அல்லது அந்த சைட்லேயோ வந்து யார் செஞ்சாங்க, யாருக்காக செஞ்சாங்க அப்படின்ற செய்தி இருக்கும். இது மாதிரி தான் கிருஷ்ணகிரியில் கிடைக்கலம்மா. கிருஷ்ணகிரிலையும் கிடைக்கல, தருமபுரிலையும் கிடைக்கல. நம்ம மாவட்டங்களில் கிடைக்கல. அதை பத்தி பின்னால சொல்லுவோம். அதாவது நம்ம எங்க சங்ககால கல்வெட்டுகள் கிடைக்குதுங்கிறத பத்தி பேசுவோம். இதுதான் வந்து சங்ககால இலக்கியங்களுக்கு இணையான ஒரு இதை கல்வெட்டுகள் சொன்னோம்னா சமண படுக்கைகள். புரியுதுங்களா? சரி, இப்ப வந்து படுக்கைகள் கல்வெட்டாச்சு, அதுக்கப்புறம் வேற என்ன? வேற என்ன சான்றுகள் நமக்கு சங்ககாலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஓவியங்கள், கல்வெட்டுகள். அது கல்வெட்டு ஓவியங்கள் தான் சொல்லலாம். பாறை ஓவியங்கள்லாம் நிறைய நமக்கு நம்ம மாவட்டம். அதுக்கு வேணா நம்ம வந்து நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தை சொல்லலாம். ஓவியங்கள் நிறைய கிடைச்சிருக்கு ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்துதான் மிக முக்கியமானது தான் வந்து அகழ்வாராய்ச்சி. அகழ்வாராய்ச்சி பத்தி நம்ம ஓரளவுக்கு நல்ல டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய பானைகள் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து சமகால மக்கள் வாழ்ந்த மக்களுடைய பண்பாட்டை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதனால்தான் வந்து செங்கல் எல்லாம் பயன்படுத்திடுறான்றதுனால தான் வந்து நம்ம கீழடியை மிக பெருமையாக பேசுகிறோம். காரணம் வந்து கீழடியை பேசுறதுக்கு மிக பெருமையாக பேசுறதுக்கு காரணம் வந்து, ஒன்று, நகர நாகரிகத்தை குறிக்கக்கூடிய செங்கல் கட்டிடங்கள் நிறைய கிடைக்குது, அது பெரிய மிகப்பெரிய பரப்பளவில். அதே மாதிரி அங்கே கிடைச்ச பானை ஓடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களுடைய டேட்டிங் வந்து ரொம்ப பின்னால் போகுது. அதை வச்சு தான் வந்து நாம் கீழடியை நம்ம பெருமையாக பேசுகிறோம். இதெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது அகழ்வாராய்ச்சி. அது இன்னொன்று வந்து அகழ்வாராய்ச்சின்னு சொல்லும் பொழுது, அகழ்வாராய்ச்சி மிக முக்கியமான ஒரு பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற பொருளை அப்படியே எடுத்து போடுறது சொல்றது இல்லை, அவற்றை சமகால இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்த்து சரி பார்க்கறது. இப்போ நிறைய இடத்துல இப்போ பூம்புகார்னு இருக்கு. பூம்புகாரை பத்தி சிலப்பதிகாரத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. கடற்கோள் அழிஞ்சு போய்ச்சி எல்லாமே சொல்லுது. பூம்புகாரனுடைய நகர அமைப்புகளை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த இடத்துலயும் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட உண்மைன்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பூம்புகார் நகருக்கும் அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணதுக்கு சுமார் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கும். அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. அது பூமிக்கடியில் அகழ்வாராய்ச்சி பல அகழ்வாராய்ச்சி இருக்கு. அது பூமிக்கடியில் பண்ணுறது ஒன்று இருக்கு. இன்னொன்று நீர் அகழ்வாராய்ச்சின்னு பேர். கடலுக்குள்ளே அகழ்வாராய்ச்சி பண்ணுறது நிறைய கடலுக்கு. இந்த துவாரகான்னு சொல்லி கிருஷ்ணருடைய பிறந்த இடம் இருப்பாங்க, அங்கேயும் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பொறுத்தளவில் காவிரி பூம்பட்டினம்
பூம்புகார், அதை அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. அகழ்வாராய்ச்சி பண்ணி அந்த இலக்கியங்களில் சொல்லக்கூடிய அந்த ஊர் இருந்தது உண்மைதான்.